இப்பவே டைம் ஆச்சு, டிராபிக் வேற இருக்கா, என்ன பண்ண போறேன்னு தெரியல. லக்ஷ்மி காஃபி எங்க? வந்துட்டேங்க. மகேஷ். என்னம்மா? என்ன கண்ணாஸ்பத்திரிக்கு கூட்டின் போறேன்னு சொன்னிய, என்ன எப்படா கூட்டின் போற? கண்ணு வர வர மங்களா தெரியுதுரா எனக்கு. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? நான் தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன், அப்புறம் நோய் நோயின் காத்திட்டே இருக்கீங்க. இப்படியேதான் ஒரு மாசமா சொல்லின்னு இருக்கிற, எப்பதான் என்ன கூட்டின் போற? நாளைக்கு லீவு கிடைச்சிருமா கேட்டிருக்கேன். தந்த உடனே உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறமா. அச்சோ டைம் ஆயிடுச்சே, அவருக்கு வேற லேட் ஆயிடும். ப்ரோ அத்தா இந்தாங்க காஃபி. ஏ அத குனிஞ்சு கீழே வைக்க மாட்டியா? இந்தாங்க காஃபி. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? சனிக்கிழமையா? ஐயோ, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், அதுக்குள்ள மறந்து போச்சா? அதுக்கு என்ன இப்போ, வருஷ வருஷம் தான் கல்யாண நாள் வருது. அதுக்கு இல்லங்க, ஆபீஸ் போற வழியில அப்படியே கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். நம்மளும் 12 வருஷமா கோயில் கொலன்னு போயிட்டு தான் இருக்கோம். ஏதாவது பிரயோஜனம் உண்டா? எனக்கு பின்னால கல்யாணம் ஆனவங்க எல்லாம் குழந்தை குட்டி பேத்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. நமக்குதான் அந்த குடுப்பினே இல்லையே, போய் வேலையை பாரு. அம்மா சுதா, டைம் ஆச்சு அம்மா, ஆபீஸ் டைம் ஆச்சு, கிளம்புறேன். பாய் சுதா. பாய். நீ உட்காரு. காலங்காத்துல ஆபீஸ் வந்து பெரும்பாடா இருக்குடா. ஓ ஓகே, ஃபைன். ஹேப்பி வெட்டிங் டே மச்சி. அம்மா உனக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள்? நீ சொல்லனால Facebook சீக்கிரமா காட்டி குடுறோம் மச்சி. ச்சே, நேத்தே ஹைட் பண்ணனும் நினைச்சேன், மறந்துட்டேன். நானா நீ எப்ப பார் மூட் அவுட்டாவே பேசினுகிற? லைஃபே நாக் அவுட். என்னடா மூட் அவுட், வெறுப்பா இருக்கு. அப்படி என்னடா வெறுப்பு உனக்கு? கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுதுரா இன்னையோட. இன்னும் எனக்கு குழந்தை இல்ல. எனக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்க எல்லாம் 2 பிள்ளை பெத்துட்டாங்க. வாழ்க்கையில சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு தெரியுமாடா? டேய், குழந்தை பிறக்கறதுல ஒரு பெரிய விஷயமாடா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது மச்சி. இப்பெல்லாம் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலடா, அதனாலதான் இப்படி பேசுற. 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்லடா, 12 வருஷம் அந்த வேதனை நீ அனுபவிச்சாதான்டா தெரியும் சரணு. ஏய் மச்சி, ஹாப்பி வெட்டிங் டேடா. ஐயோ இவ வேற நெருப்புல எண்ணெய் ஊத்திக்கலாம் பாரு. சுதா, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு அன்னைக்கும் கல்யாண நாளா, 12வது வருஷம். என்னத்த சொல்ல, வயித்துல ஒரு புழு பூச்சி இல்ல. நான் பொண்ணு பாக்கும் போதே சொன்னேன் வேண்டா இவ அப்படின்னு சொல்லி. நீ ஒண்ணு தான் கேக்கவே இல்ல, இப்போ அனுபவிச்சுதான் ஆகணும். என்னடி பண்றது, ஏதாவது ஐடியா சொல்ல. நீதான் பேசாம அண்ணனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைமா. அப்படின்ற? ஆமா, அத பத்தி அண்ணன் கிட்ட பேசு. சரி மகேஷ் வரட்டும், பேசி பாக்குறான் அவனாண்ட. எங்க பாலு? அட்டை பால் கொண்டா. இதா இதை எடுத்துன்னு போயே கடைஞ்சு எடுத்து வை. எனக்கு ஏன் இன்னும் குழந்தை பாக்கியம் கொடுக்கல? இதனால என் வாழ்க்கையே போயிடும் போல இருக்கேன். சுதா, நாம பேசுனது லட்சுமி காதுல விழுந்திருக்கும்ல? விழுந்திருந்தாலும் ஒன்னும் இல்ல. அண்ணனை பத்தியா, ரொம்ப பாவமா, 12 வருஷமா குழந்தை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறான் பாத்தியா. அவன் என்னோட குழந்தைய தூக்கும் போது அவன் அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்தது பாத்தியாமா. அதனாலதான்மா, பேசாம இவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு அண்ணனுக்கு செகண்டா ஒரு மேரேஜ் பண்ணி வச்சிரு. அதெல்லாம் இப்ப சர்வசாதாரணமா? பின்னாடி சொல்றனே. சரி அப்ப நீயே ஒரு பொண்ண பாரு, மகேஷ் ராத்திரி வரட்டும். என்ன இந்த விஷயமா தெள்ள தெளிவா பேசிடுறான் அவங்கிட்ட. சரி. எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு, மங்கல்யத்தை என்கிட்ட இருந்து பறிச்சிருந்து. Thank you.
ஹாய் சுரேஷ். வா ரவி, மொபைல ரொம்ப பிஸியா இருக்கற. ஆமா ரவி, பிரேக் டைம் தான போன்ல யூஸ் பண்ண முடியுது. இதுதான் போன எடுத்துட்டு வரதுலப்பா, ஒரே தொல்லியா இருக்கு. ஏன் எடுத்துட்டு வரதுல இப்ப மொபைல்? 1008 மெசேஜ் வருது போற நாளைக்கு. ஆமா, 1008 ஆள் வச்சிருந்தா 1008 மெசேஜ் வரதான் பாசி உனக்கு. என்ன பண்ண சொல்றதுக்கு? ஆமா, மொபைல் எடுத்துட்டு வா, நம்ம 1008 பாக்கலாம். அப்ப ஊர் கதை எப்படிடா பேசுறது? இன்னைக்கு யாரு கதை? அட, நம்ம மகேஷ் கதை தான். ஏன் மகேஷ் கண்ணா? அதான்ப்பா, கல்யாண நாளம்ல அவருக்கு இன்னைக்கு. கல்யாண நாளா? ஆமா, அது ஒண்ணுதான் குறை சொல்ல உனக்கு. ஏன்டா? அவனுக்கு என்ன, இத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம், ஒரு குழந்தைல ஒண்ணு இல்ல. பாவண்டா, அவனே குழந்தை கஷ்டப்படுறான். ஆமா, உனக்கு தெரியுமா, அவன் கஷ்டத்து காரணம் அவனேதான். ஏன்டா என்ன சொல்ற? ஆமா, அவனுக்கு தான் ஏதோ பிரச்சனை குழந்தை போற கத்துக்கு. அப்போ அவன் ஆம்பளை இல்லன்றியா? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? குடிக்கிறோம், கவலையை மறக்கிறோம். இவன் கூட தாலி இருக்கு, எனக்கு தலை எழுத்து. குழந்தைக்கு நான் தான் காரணம்ன்றான்டா அவன். என்னடா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? உன்ன நான் கீழே வீடெல்லாம் தேடிட்டு வரேன்டா. ஏமா, லட்சுமி வரல? ஆடா, அவள விடுறா. டேய், நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ கேக்குறியா? சொல்லுமா. உனக்கும் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு புழு பூச்சி இல்ல. நானும் குழந்தைய கையில எடுத்து கொஞ்சலான்னு பாக்குறேன், அது நடக்காது போல இருக்கேடா. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? அது வந்து நானும் உன் தங்கச்சியும் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிடறோம்ப்பா. நீ என்னடா சொல்றமா? முதல் பொண்டாட்டி இருக்கும் போது இன்னொரு கல்யாணம் பண்றது தப்பு இல்லையாமா? சட்டம் இட கொடுக்குமா? அதெல்லாம் சரி பண்ணலாம்டா தம்பி. நீயும் குடிச்சு குடிச்சு ராத்திரி எல்லாம் பாத்தேன்ன, பெத்த வயிறு பார்த்து எரியுதுடா எனக்கு. இத பாரு, லட்சுமி கிட்ட எப்படியாவது பேசி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வையே, அதுக்கப்புறமா டைவர்ஸ் பண்ணிடலாம்ப்பா. உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்கட்டுமா? தங்கச்சி கூட போயிட்டு
எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. சுதா குழந்தைக்கு முடியலையா? நான் போய் என்ன பத்திரமா போயிடுறேன். அம்மா சொல்றது ஒரு விதத்துல நியாயமா தான் தெரியுது, ஆனா லக்ஷ்மி கிட்ட எப்படி சொல்றது? ஆனா இந்த விஷயத்தை எப்படியாவது அவகிட்ட சொல்லிதான் ஆகும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகும், வேற வழியே இல்லை. சரி பேசிதான் பாப்போமே. லக்ஷ்மி எனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லதான், ஆனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க லக்ஷ்மி. நானும் போற இடத்துல எல்லாம் உனக்கு இன்னும் குழந்தை இல்லையான்னு கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. என் கஷ்டம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால நீ கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்டுல இருந்துரு லக்ஷ்மி பிளீஸ். குழந்தை இல்லாதது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லைங்க, எனக்கும் தான். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன்னா என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திடுவாங்க. அதுக்கு நான் பேசாம செத்தே போயிடலாங்க. அப்போ காலம் ஃபுல்லா நான் குழந்தை இல்லாமலே இருக்கணுமா லக்ஷ்மி? நான் அப்படி சொல்லலைங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நாள் தள்ளி போயிருக்கு, டாக்டர் கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். அப்படி இல்லனா நீங்களே கொண்டு போய் என் அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க. இத்தனை வருஷம் இல்லாத இனிமேல பிறக்க போகுது, என்னவோ பண்ணு போ. டாக்டர் வாமா. உட்கார்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுமா. டாக்டர் எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு. எவ்வளோ நாள்? 5 ஆச்சு டாக்டர். யூரின் டெஸ்ட் பண்ணீங்களா? இல்ல டாக்டர், நேரா இங்க தான் வந்தேன். ஒரு டெஸ்டுமே எடுக்காம போமா, முன்னாடி போய் அதை எடுத்துட்டு ஓகே, இவங்களை கூட்டிட்டு போ. ஓகே மேம். எஸ்க்யூஸ் மீ டாக்டர். எஸ் கம் இன். டாக்டர் இந்த தடவையே உங்களுக்கு நெகட்டிவ் தான் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாளே. எத்தனை தடவை சொல்றது இந்த பொண்ணுகிட்ட, சொன்னா கேக்குதா? படிச்ச பொண்ணா வேற இருந்துகிட்டு புரிஞ்சுக்கவே மாட்டாளே. பேசி பேசிவ கூட எனக்கு எனர்ஜியும் டைமும் தான் வேஸ்ட். வர சொல்லு. சரிங்க மேம். டாக்டர் பாத்தியம்மா, இந்த வாட்டி நெகட்டிவ் ரிசல்ட். ஏமா திரும்ப திரும்ப இப்படி வந்து ஏமா என்ன சங்கடப்படுத்துற? உனக்கு IUI IVF எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, இன்னும் என்னென்ன பாசிட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் உண்டோ எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. என்ன பிரயோஜனம்? எல்லாத்துலயுமே நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தானே வந்தது. நான் தான் போன வாட்டியே உங்ககிட்ட சொல்லிட்டேன்லம்மா கிளியரா, இனிமே உனக்கு குழந்தை பிறக்க சான்ஸே இல்லைன்னு. கேட்காம திரும்ப திரும்ப வந்து 5 நாள் 10 நாள்னு ஏன் இப்படி என்ன ரொம்ப? நீ நான் சொன்னது பத்தாதுன்னு நீ ஊர்ல உள்ள எல்லா ஃபர்டிலிட்டி எக்ஸ்பர்ட்ஸ்டையும் வேற போய் ஒப்பீனியன் வாங்கிட்டு வந்திருக்க. என்ன சொன்னாங்க? நான் சொன்னதே தான் கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க இல்ல? ஏமா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா? படிச்ச பொண்ணு தானே நீ, தெரிஞ்ச குடும்பத்து பொண்ணா வேற போயிட்ட. உன்னை உட்கார வச்சுக்கிட்டு நீ குடுக்கற ஃபீஸ்க்காக நான் உனக்கு ட்ரீட் பண்ற மாதிரி நடிக்க சொல்றியா? டாக்டர் ஒரு வாட்டி ஏதாவது ட்ரை பண்ணி பாக்கலாமா? கடைசியா இல்லமா, ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் நான் சொல்றேன், இனிமே உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேல இதுல உன் டைம் வேஸ்ட் பண்ணாதமா, போ. இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுனால இங்க எதுவும் பாசிட்டிவா நடக்க போறது இல்ல. யூ மே கோ நவ. அடுத்த பேஷண்ட் வர சொல்லுமா. ஓகே டாக்டர். ஹலோ ஹலோ
லட்சுமி சொல்லு. இந்த வாட்டியும் நெகட்டிவ் ரிசல்ட் தாங்க, இந்த வாட்டியும் நெகட்டிவ் தாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன் இந்த 12 வருஷம் நடக்காத இனிமேல் நடக்க போகுது லட்சுமி. நீ போட்டி படிக்கலாம், எடுத்துட்டு ரெடியா இரு லட்சுமி. சாயந்தரம் அம்மா வீட்டுக்கு போலாம். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத, நான் வச்சிடுறேன். இனிமே உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. வருஷத்துல ஒரு குழந்தை கூட கொடுக்க முடியாது அடி, உன்னால ஒரு குழந்தை கூட கொடுக்க முடியாது அடி. பேசாம அண்ணனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைமா. நானும் போற இடத்துல எல்லாம் உனக்கு இன்னும் குழந்தை இல்லையான்னு கேக்குறாங்க, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. உன்னை தள்ளி வச்சுட்டு எனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இனிமே உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. லட்சுமி டிவி ஆன் பண்ணு லட்சுமி, டிவி ஆன் பண்ணு லட்சுமி. ஒரு கிராமத்தில் மாதம் ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சூப்பர் ஹிட் இரவு காட்சி 7 மணிக்கு. ஆண்டவராகிய இயேசு எத்தனை அன்புள்ளவராக இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? அதுலயும் அவருடைய அன்பு எத்தனை விசேஷமானது என்றால் அவர் உங்களை மறப்பதில்லை. நீங்க எங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர் உங்களை நினைவாக இருக்கிறார். ஒரு தாய் கூட தன் பிள்ளையை மறப்பாளாம், ஆனால் அவரோ வானத்தையும் பூமியும் படைத்த மெய்யான தேவன், அவர் ஒருபோதும் ஒருவரையும் மறப்பதில்லை. இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது ஒரு அன்பு மகள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க திருமணமாகி 12 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. உங்களை தேவன் மறப்பதில்லை. உங்களை தொட்டு இப்பொழுது ஆஸ்வதித்து உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் நிச்சயமாக கொடுப்பார். கவலைப்படக்கூடாது, என்ன கண்ணீரை துடைத்துக் கொடுங்க. அவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அவருடைய அன்பு ஈடு இணையற்றது. அவர் உங்களை நேசிப்பதை போல இந்த பூமியில எந்த மாம்ச உறவும் அப்படி நேசிக்க முடியாது. உங்க புருஷனுடன் அப்படி நேசிக்க முடியாது. ஒரு மனைவி தன் கணவன் அப்படி நேசிக்க முடியாது. பெற்றோர்கள் பிள்ளைகள் அப்படி நேசிக்க முடியாது. பிள்ளைகள் பெற்றோர்கள் அப்படி நேசிக்க முடியாது. எந்த உறவும் ஒருவரை ஒருவர் அப்படி நேசிக்கவே முடியாது. ஏனென்றால் எல்லா உறவுகளையும் கொஞ்சம் சுயம் இருக்கிறது, ஆனால் இவைகளுக்கெல்லாம் அப்பால உள்ளவர் தான் ஆண்டவராகிய இயேசு. இப்பொழுது அவர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். நம் யாரும் எழுந்து பத்து முழங்கால் பண்ணிடுங்க. நான் உங்களுக்காக பொழுது பிரார்த்தனை செய்ய போகின்றேன். சரீரத்துல எங்கெங்கே வேதனை இருக்கிறதோ அங்கே உங்கள் வலது கையை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கண்ணோக்கி பாருங்க சுவாமி. யார் யாருக்கு என்னென்ன தேவைகளோ, என்னென்ன சரீரத்துல வேதனையோ பாடோ இருக்கிறதோ யாவரையும் இப்பொழுது நீ தொட்டு ஆஸ்வதிப்பாக. குறிப்பாக என் அன்பு மகள் இந்த 12 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற அன்பு மகளை நீர் பார்த்தீர் சுவாமி. இப்பொழுது ஆஸ்வதிக்கும் கரத்தை நீட்டி அவள் கர்ப்பத்தை தொடுவீராக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவளுடைய கர்ப்பை நீர் ஆசீர்வதித்து அவளுக்கு புத்திர பாக்கியத்தை அருளும்படியாக எம்பரமனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். உம்முடைய குணமாக்கும் வல்லமை தொட்டு ஆஸ்வதித்து சரீர உறுப்புகள் கட்டு போய்விட்டது என்று டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம். இனி உனக்கு குழந்தை பாக்கியமே உண்டாகாது என்று டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால், உம்முடைய அற்புதங்கள் செய்யும் கரத்தினால் என் அன்பு மகளுடைய கர்ப்பை இப்பொழுது நீ தொட்டு இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கின்ற தெய்வமே, இப்பொழுது அவளை ஆசீர்வதித்து எல்லாம் உயிர் உண்டாகும்படியாக நான் கட்டளையிடுகிறேன். ஒரு அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி ஆசீர்வதிக்கும்படியாக எம்பரமனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவளை ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டுள்ளார். சோதித்து பாருங்க, நீங்கள் பெற்ற அற்புதம் உங்களுக்கே தெரியும். God bless you. என்னங்க ஒரே நிமிஷம் உட்காருங்களேன். என்ன சொல்லு? உட்காருங்க சொல்றேன். என்ன சொல்லு? எங்க நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேனா, அப்ப வந்து பயங்கரமா அழுதுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சத்தம், டிவிய போடு டிவிய போடுன்னு. நானும் டிவிய போட்டேங்க. டிவிய போட்டதுமே ஒரு சாமியார் பேசினாரு. அந்த சாமியாரு எனக்கு 12 வருஷமா குழந்தை இல்லாதத பத்தி சொன்னாருங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவர் சொன்னதெல்லாம் எனக்கு சொன்ன மாதிரியேதான் இருந்தது. ஆனா அவரு இயேசு சாமின்னு சொன்னாருங்க. ஆனா அவரை எங்க போய் தேடுறது, எப்படி? அதாங்க ஒண்ணுமே புரியல எனக்கு. இந்த 12 வருஷத்துல எத்தனையோ கோயிலுக்கு போயாச்சு, எவ்வளவோ பூஜை பண்ணியாச்சு. இந்த சாமிக்கு விரதம், அந்த சாமிக்கு விரதம், இந்த பூஜை, அந்த பூஜை, சுமங்கலி பூஜைன்னு காலத்தை வீணாக்கிறதுதான் மிச்சம். இப்ப புதுசா ஏ சாமிய நம்ப சொல்றியா? யாரோ சாமியார் சொன்னாருன்னு இன்னொரு 12 வருஷத்தை வீணாக்கணுமா? அதுக்குள்ள நான் கிளவனாயிடுங்க. இல்லங்க, 12 வருஷமா ஏதேதோ சாமிய நம்பணும். இந்த ஒரு வாட்டிங்க இயேசு சாமிய நம்பலாங்க. எதுவுமே நடக்கலன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேங்க. எல்லாம் என் தலையெழுத்து, என்னவோ பண்ணி தொலை. முதல்ல இயேசு யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு யார்கிட்டயாவது போய் கேட்கலாம்.
ஏசப்பா, நான் இப்ப பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்க போறேன். இயேசுவின் நாமத்தால நான் பிரெக்னண்டா இருக்கணும். நன்றி. ஏசப்பா, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றி. எனக்கு ஆபீஸ் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் செக்அப்க்கு போலாமா? ஆமா லட்சுமி, நான் கூட யோசிச்சேன், கண்டிப்பா போலாம். சரிங்க. எப்படி லக்ஷ்மி? உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனா ஏசப்பா முடியாத காரியத்தையும் முடியும்னு நிரூபிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டாக்டர். என்னால நம்பவே முடியலமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட இம்பாசிபிள், நோ சான்ஸ், நோ ஹோப் அப்படின்னு சொல்லி அனுப்பும் போதெல்லாம் எனக்கே கஷ்டமா இருக்கும். கடவுளா பார்த்து இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு அதிசயத்தை செய்யணுமேனு 12 வருஷம் கழிச்சு கடவுள் அந்த அதிசயத்தை உனக்கு செஞ்சுட்டாருமா. God bless you. Thank you, doctor. ஒரு மெடிக்கல் செக்அப் ஒன்னு எழுதி தரமா. ரெகுலரா வந்துடுங்க, நீங்க அல்ட்ராசவுண்ட் ஒன்னு பண்ணி பாத்துருவோம். ஓகே டாக்டர். கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க. அப்பாயின்மெண்ட் கொடுத்து வந்துருமா. ஒரு சாமி படத்தையும் கும்பிட்டு வரவங்க என்ன திமிரா போயிச்சா உனக்கு? ஏண்டா உன் பொண்டாட்டி முழுவதற்கான உடனே அவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிடுவியா நீயே? 12 வருஷமா எனக்கு குழந்தை இல்லமா. எத்தனை சாமி கும்பிட்டுருப்போம், எத்தனை கோயில் போயிருப்போம், எத்தனை பூஜை பண்ணிருப்போம். ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா? ஒண்ணுமே நடக்கலாமா. அவ அன்னைக்கு விசுவாசமா குழந்தை பிறக்கணும் அந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவ கும்பிட்டு, அதனால நானும் இயேசு கடவுளையே கும்பிட ஆரம்பிச்சிட்டமா. என்னமா பண்ண சொல்றேன்? நம்ம சொந்தக்காரங்க யாராவது நம்மள முக்கா துட்டுக்காது மதிப்பாங்களா? நீ இந்த மாதிரி மதம் மாறேன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு சொந்தக்காரங்கள எல்லாம் பத்தி கவலை இல்லமா. எனக்கு 12 வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டமா. சொந்தக்காரங்களா வந்தாங்க, எத்தனை கோயில்குள்ள போயிருப்போம், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம். ஏதாவது பிரயோஜனம் இருந்தாமா? ஒன்னும் இல்ல. இப்ப ஜெபம் பண்ணி இயேசு கடவுள நம்பறனாலதான் இப்ப குழந்தை பிறக்குது. அதனால நாங்க இனிமேல் இயேசு கடவுளே கும்பிடுறோமா. டேய், நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த குழந்தை வந்து கூட நான் பாக்க மாட்டேன்டா, ஞாபகம் வச்சுக்கோ. போமா, உன் இஷ்டம், நீ ஏதாவது பண்ணிக்கோ.
வருகிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும். என்ன லட்சுமி பண்றது? பயமா இருக்கு லட்சுமி. நோய்க்கும் தப்பிவேன். அழகா பேர முடிஞ்சிச்சு. டேட் வேற குடுத்துட்டாங்க. ஆப்பிள் சாப்பிடு லட்சுமி. இருக்கட்டும் பிளீஸ். ஆரோக்கியமா இருந்தா தானே லட்சுமி, உடம்ப பாத்துக்கோ. ஆமா, நமக்கு என்ன குழந்தை பிறக்கும்? உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்? எனக்கு ஆண் குழந்தை. ஆண் குழந்தைதான் வேணுமா? பொண்ணா இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? ஒத்துப்பேன், இருந்தாலும் பாக்கலாம். எனக்கு என்ன லட்சுமி? லட்சுமி என்ன வலிக்குதுங்க? என்ன லட்சுமி ரொம்ப வலிக்குதா லட்சுமி? டாக்டர் கிட்ட போலாமா? ஆமாங்க, டாக்டர் கிட்ட போலாமா லட்சுமி? அம்மா, டாக்டர் கிட்ட போலாமா லட்சுமி? என்னால முடியலங்க. லட்சுமி என்ன பாத்து லட்சுமி, பயப்படாதமா, பத்திரம் பத்திரம் வாடாமா லட்சுமி. சிஸ்டர், என்னாச்சு சிஸ்டர்? இருங்க சார், இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. என்னாச்சு? எல்லாம் ரெடி பண்ணாச்சா? ரெடி பண்ண வந்துச்சு. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் வெயிட். வேதனைகள், அவமானங்கள், கொஞ்ச நெஞ்சும் அல்ல. ஆனா அதை எல்லாத்தையுமே ஒரே நொடியில மாத்திட்டாரு. தீர்க்கதரிசி சாது ஐயா மூலமா ஆண்டவர் என் கூட பேசினாரு. அன்னைக்கு மட்டும் நான் இயேசுவை நம்பாம போயிருந்தா என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்காது. இது எல்லாத்தையுமே ஒரே நொடி பொழுதுல மாத்திட்டாரு. என் வாழ்க்கையில முத முறையா நான் இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றேன், அதுவும் ஃபேமிலியோட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன். இது என்னோட முதல் கிறிஸ்துமஸ். தேங்க்யூ ஜீசஸ்.